நம்ம இன்னைக்கு சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் அவன் இல்லாம குக்கர் இல்லாம இட்லி சட்டியில எப்படி வேக வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டில் தான் பண்ணணும்னு யாரும் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வினிகரும் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வினிகருக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது வெள்ளை சர்க்கரையை பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரை கப் அளவு அளந்தெடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கால் கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெய், பட்டர் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்தா போதும். இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் பால் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும், நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1.5 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1.5 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும், ரெண்டு டைரக்ஷனில் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இதில் 3 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடருக்கு பதிலாக நீங்கள் 4 டேபிள்ஸ்பூன் பால் கூட சேர்க்கலாம். ஆனால் பால் பவுடர் சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல, தேவையான அளவு தண்ணி சேர்த்து கேக் மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்க்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கேக் மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி, நம்மளோட கேக் மாவு தயாராகிருச்சு. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கொக்கோ பவுடர் பத்தலை, கலர் இன்னும் வரலன்னா இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டீல் கப்ஸ் வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கப் கேக் மோல்டில் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி இட்லி பானையில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன், அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் பண்ண போகிறேன். உள்ளே வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் இல்லைனா நெய் எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் இந்த கேக் பேட்டர் எடுத்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா கேக் வந்து நல்லா பொங்கி வரும், அப்போ வெளியில் வழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு மட்டும் சேர்க்குறோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் வச்சு அளந்து நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா எல்லா கேக்குமே ஒரே சைஸில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வெளியில் போயிடும். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க கப்ஸை உள்ளே வச்சுருங்க. நம்ம இதை இட்லி போல் ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம், பேக் பண்ண போகிறதில்ல. இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், கேக் முழுமையாக தயாராகிருக்கு. ஒரு சின்ன டூத்பிக் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வந்ததுன்னா கேக் முழுமையாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கீறிட்டு நம்ம இதை ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். ஓவன் யூஸ் பண்ணல, அதே மாதிரி குக்கர்லலாம் பேக் பண்ணாமல் நார்மலாக நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே கேக் வேக வச்சோம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இதை நான் பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. ஓகே, இந்த ஈஸியான டேஸ்டியான சாக்லேட் கப் கேக் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.